சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 5770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளியின் விலை மாற்றமின்றி 77.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 46160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க இருக்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இன்றைய நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எவ்வளவாக இருக்கிறது? வணக்கம் ரவீனா. எதிர்பாராத நிலையில் இன்று தங்கத்தின் விலை ஆபரண சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கிராமிற்கு 65 ரூபாய் என வீதம். 8 கிராம் அதாவது 22 கிராம் தங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சவரன் தங்கம் மட்டும் 520 ரூபாய் உயர்ந்து இன்று ஒரு சவரன் தங்கம் 46,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த இரு தினங்களாக 45,000 என்பதே முதல் கட்டமாக உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று 46,000 தொட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாகவே இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையே போர் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து தங்கத்தின் விலை என்பது உயர்வை கண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து தங்கத்தினுடைய விலையில் மாற்றமானது இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இன்னும் கடந்த ஒரு அந்தந்த மூன்று வார காலமாக தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி உயர்வை மட்டுமே கண்டிருக்கிறது. குறைவு இல்லாமல் தொடர்ந்து உயர்வை கண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக வரையிலுமே கூட 42,000 வரையிலும் குறைந்தபட்சமாகவே தங்கத்தின் விலையானது ஒரு சவரனுக்கு விற்பனையாகியிருந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து பாலஸ்தீன் இஸ்ரேலிடையே போரானது நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் தங்கத்தின் விலையில் தற்பொழுது உயர்வை கண்டிருக்கிறது. அதன்படி இன்று ஒரு சவரன் தங்கமானது 46,120 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 5,705 ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்படுகிறது. இது நேற்றோடு ஒப்பிடுகையில் பார்த்தோம் என்றால் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளியின் விலையில் பார்த்தோம் என்றாலும் நேற்றைய தினம் வெள்ளியில் மட்டும்தான் 50 பைசா குறைவாக இருந்தது. அதன்படி 77.50 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. இன்று 1 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 78.50 ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.